டேய் நீ பண்ண வேலைக்கு நியாயமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும்னா மென்டல். சோ போன ஷார்ட்ஸ் வீடியோலயே பாத்திருப்பீங்க, கூகுள் மேப்ஸ் நைட் டைம் ஆன உடனே போதையில நம்மளை செஞ்சு விட்டுச்சு. எப்படியோ ஃபோரம் மால்ல இருக்கிற பலாசோ தியேட்டர் போயிட்டு வேக்சினேஷன் சர்டிபிகேட்டோ டிக்கெட்டோ காமிச்சிட்டு 3D கிளாஸஸ் வாங்கிட்டு ஒரு வழியா உள்ள உட்காந்துட்டோம். இந்த பையனை பேக் சீட் புக் பண்ண சொன்னா ஸ்கிரீன்ல இருந்து 2 ரோஸ் தள்ளி ஏதோ சீட் புக் பண்ணி தான் சரி. அது கூட விடுங்க, எல்லாமே ஸ்மூதா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு அங்கிள் வந்துட்டு இது நம்ம சீட்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சீட் நம்பரும் சேம், நம்ம சீட் நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ டிக்கெட் புக் பண்ண இடத்துல பிரச்சனை ஆயிருக்கும்னு நினைச்சேன். அந்த அங்கிள் பரவாயில்லன்னு சொல்லி ஃப்ரண்ட் ரோல ஃப்ரீயா இருந்துச்சு சீட்ஸ், வந்தாலும் ஃபேமிலியோட அங்க உட்காந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே ஃப்ரெண்டோட போனை வாங்கி டிக்கெட் செக் பண்ண, இந்த நாய் வந்து 25th டிக்கெட் புக் பண்ணிருக்கா, ஆனா நம்ம 24 டிசம்பர் அங்க உட்காந்துருவோம் தியேட்டர்ல. இவ பண்ண வேலைக்கு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆல்சோ தியேட்டர்காரங்க எப்படி இது சரியா செக் பண்ணணும்னு கூட தெரியல. இன்டர்வல் டைம்க்கு எந்திரிச்சு வெளியே போயிடலான்னு சொன்னேன், ஆனா ஃப்ரெண்ட் பூச்சியமே இல்லாம அங்கே உட்காந்துருந்தா. சரியா அந்த நேரத்தை பார்த்து அந்த அங்கிள் டிக்கெட் காமிக்க சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் தெரிஞ்சு போச்சு எப்படியோ, ஒரே அசிங்கமா போச்சு குமார் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அங்கிளும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா பரவாயில்லன்னு சொல்லி விட்டாரு. இதுவே வேற யாராவது இருந்தா கண்டிப்பா இந்த நேரத்துக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்போம்.